கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திறப்பில் என்கின்ற இந்த ஜெப நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றும் நாம் பெண் குழந்தைகளுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக வேதாகமத்தின் அடிப்படையிலே இந்த திறப்பின் வாசலில் இருக்கிற ஜெபத்தை பற்றி நாம் பார்ப்போம். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அநேக முறை முறுமுறுக்கிறாங்க. அப்படி ஒரு முறை அவர்கள் முறுமுறுக்கிற போது கர்த்தர் அவங்க மேலே ரொம்ப கோபமாகி அவங்கள 10 பேரை அழிச்சிடுறார். அப்போ மீதி எல்லா ஜனங்களையுமே நான் கொன்று போட்டுறேன்னு சொல்கிறார். மோசையை பார்த்து சொல்கிறாரு, மோசே உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குறேன், என்னை விடு, நான் அந்த ஜனங்களை அழிச்சு போட்டுறேன்னு சொல்லும்போது அங்கே மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார், ஜனங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறார். இதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம், இதுதான் இன்டர்செசரி ப்ரேயர். அந்த வார்த்தைகளை மாத்திரம் வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி, என்னாகமோ 14:13 மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொள்வீரானால், அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார், கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும், குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று சொல்லி இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்முடைய தேசத்திலே இழைக்கப்படுகிற அக்கிரமங்களை எல்லாம் நினைப்போம். பெண் பிள்ளைகள், சிறு பெண் பிள்ளைகள், சிறுமிகள், அவர்கள் எவ்வளவு பயங்கரமாய் நம்முடைய தேசத்திலே நடத்தப்படுறாங்க, எவ்வளவு செய்திகள் நம்ம பார்க்குறோம். இந்த வேளையில் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே, நானும் என் ஜனமும் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களை போல தகப்பன் இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டோம். ராஜா, மோசே உம்மிடத்திலே ஜெபித்ததை போல நாங்கள் ஜெபிக்கவில்லை ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்துல நாங்க மன்றாடல ஆண்டவரே, என்னை எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. இதோ தகப்பனே ஆண்டவரே, பெண் பிள்ளைகளை ஆண்டவரே சரியான உடை உடுத்தி வளர்க்காத பணி ஆண்டவரே, பெண் பிள்ளைகளை சிறு பிள்ளைகளாக, சிறுமிகளாக, அவர்கள் குழந்தைகளாக இருக்கின்ற போதே எதிர்பாலினர் அவர்களை தவறாய் பார்க்கிறபடி ஆண்டவரே, அவர்களுக்கு கவர்ச்சியான ஆண்டவரே அருவறுப்பான உடைகளை நாங்கள் அணிவித்து விடுகிறோம் ராஜா. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களும் கூட சில நேரங்களிலே, பல நேரங்களிலே இப்படி செய்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு வேலியாயிருக்க வேண்டிய நாங்களே ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல உடைகளை உடுத்துவதனால கிடைக்கிற பாதுகாப்பு பத்தி எடுத்து சொல்லாம அவங்களுக்கு ஆண்டவரே தவறான உடை பழக்கத்தை ஏற்படுத்திடுறோமே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எல்லாரும் மன்னிப்பு கேட்போம் தேவ சமூகத்துல ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களுக்கு கொடுக்கிற பொக்கிஷங்களை நாங்க எவ்வளவு பத்திரப்படுத்துறோம் ஆண்டவரே, நாங்க வாங்குற ஒரு பாலை கூட நாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பத்திரமா பாதுகாக்கிறோம், ஆனா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெண் பிள்ளைகளை ஆண்டவரே காட்சி பொருளா நாங்க மாத்திடுறோம் ஆண்டவரே. இந்த பாவத்தை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் தேசம் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தபடியாலே இந்த நாள் ஆண்டவரே பெண் பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்படுறாங்களே, அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே.
நாங்கள் தான் காரணம் ஆண்டவரே, நாங்கள் இதுக்காக ஜெபிக்கலை, நாங்கள் இதை ஒரு காரியமாக எடுத்துக்கல ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஆணும் பெண்ணுமாக நீர் உருவாக்கினீர் ராஜா. ஆண்டவரே சம உரிமை கொடுத்துருந்தீங்க ராஜா. ஆனால் நாங்களோ ஆண்டவரே பெண் பிள்ளைகள் ஆண்டவரே காட்சி பொருளாக மாத்திட்டோமே. ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. ஐயோ எங்க தேசத்துல பெண் பிள்ளைகளுக்கு விரோதமா எவ்வளவு பயங்கரமான பாவங்களை நடக்குது ஆண்டவரே. எவ்வளவு செய்திகளை கேட்கிறோம் ஆண்டவரே. சமீபத்துல கூட நடந்தது கொலை செய்து விட்டானே. ஏராளமாய் நடக்குது தேசம் பாவத்தை சுமந்து தவிக்குது ஆண்டவரே. தேசத்தின் பாவம் உங்க சமூகத்துல வந்து எட்டி இருக்கு ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா. என்ன எங்களை மன்னியப்பா, மன்னிங்க ஆண்டவரே. நாங்க இதற்காக நாங்க துக்கப்படல. நீதிமானாகிய லோத்து தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே அந்த சோதம் குமாராவின் பாவங்களை பார்த்து அங்க இந்த பாவங்களை பார்த்து பாதிக்கப்படலையே, ஆளலையே, ஜெபிக்கலையே. ஆனபடியினாலே தேசம் தண்டனையே பெற்றுக்கொண்டு நானும் என் ஜனமும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. பெண் குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர் ஆண்டவரே அவர்களை சரியாய் முடித்தி சரியாய் நடத்துகிற ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. பெண் பிள்ளைகளும் சரியாய் தங்களை முடித்து கொள்ளவும் ஆண்டவரே, தங்களை ஆண்டவரே ஞானத்தோடு கூட நடந்து கொள்ளவும் ஆண்டவரே, அவர்களுக்கு புத்தியுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. தங்களுக்கு வேலையிட அவங்களுக்கு ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. எங்க தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் நிச்சயமாகவே அப்படி செய்கிறீர் என்று விசுவாசித்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதோ தேசத்துக்காக ஜெபித்த ஒவ்வொருவர் மீதும் தேவ கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ ஆளுகை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ ஆசீர்வாதம் தங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய மனதின் இருதயத்தின் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை நாம் இதே போன்ற இன்னொரு ஜெப குறிப்புடன் தேசத்துக்காக பாரப்பட்டு தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.